அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது FOK இன் தமிழ் சேனலில். இணைவது நான் உங்கள் ஆரூர் அருள். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சில பொருட்களோட தேவை அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமானதாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அந்த மாதிரியான பொருட்களை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படிங்கிற கேள்வி நம்மள நிறைய பேரோட மனசுல எழுந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பையும் அப்படி ஒரு கண்டுபிடிப்பாளரையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற கண்டுபிடிப்பு நம்ம எண்ணங்களை எழுத்தாக்கக்கூடிய பேனா. ஆமாங்க, இன்னைக்கு இந்த பேனாவை யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறதையும் அவரு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான சம்பவம் ரொம்பவே தூண்டுகோலா அமைஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த பேனாவை கண்டுபிடிச்சவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அவரு ஒரு முறை தன்னுடைய வாடிக்கையாளருக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்காக ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த காலத்துல பேனா அப்படிங்கிறது ஒரு மை பாட்டில இருக்கிற மைய தொட்டு எழுதுற மாதிரிதான் இருந்துச்சு. அவரு அப்படி எழுதிக்கிட்டு இருந்தப்போ அந்த மை அவருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஊத்திருச்சு. உடனே அவரு வேற அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வந்து ஃபில் பண்றதுக்குள்ள அந்த வாடிக்கையாளர் வேற ஒரு ஏஜென்ட் கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்துட்டு போயிட்டாரு. இது இவருக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு. அதனால ஒரு பேனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் அது மைய ஃபில் பண்ணி எழுதக்கூடியதா இருக்கணும் அப்படின்னும் நினைச்சாரு. அப்படி அவரு நினைச்சதன் விளைவா உருவானதுதான் ஃபவுண்டைன் பென். ஆமாங்க, 1884 லீவிஸ் ஹெட்சன் வாட்டர்மேன் அப்படிங்கிறவரால கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த ஃபவுண்டைன் பென். அவரு அந்த பேனாவை கண்டுபிடிக்கிறதுக்கான காரணமா இருந்தது நான் முன்னாடியே சொன்ன அந்த சம்பவம். பாத்தீங்களா, ஒவ்வொரு சயின்டிஸ்டோட வாழ்க்கையிலையும் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான தூண்டுகோலா அமைகிறது அவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். எனிவேஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் நண்பர்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்க வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் FOK-இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் அருளின் அன்பு வணக்கங்கள். பை.